ஜெய் ஸ்ரீராம். சுக்ரீவனின் தாய் சுக்ரீவனிடம் அவனது அறைக்கு யாரோ வந்ததாக கூறுகின்றாள். அப்போது வாலி சுக்ரீவனை தாக்குவதைப் போலவும் அனுமன் அங்கு வந்து சுக்ரீவனை காப்பாற்றுவது போலவும் கனவு காண்கின்றாள் சுக்ரீவனின் தாய். அதனால் அவள் வாலிக்கு எதுவும் ஆகக்கூடாது என எம்பெருமான் சிவனிடம் வேண்டிக் கொள்கின்றாள். மறுபுறம் அனுமன் உறங்குவதை கண்டு அவளது தாய் மனம் மகிழ்கின்றாள். அனுமனின் கனவில் தோன்றிய தேவேந்திரன் அனுமனுக்கு எம்பெருமான் சிவன் கூறியதைப் போலவே தெய்வீக சக்திகளை வழங்குகின்றார். அவைகள் ஐம்பூதங்களின் சக்திகள் ஆகும் எனவும், அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம் போன்றவை எனவும், நீ நினைத்தால் மாயமாக கூட மறைய முடியும் எனவும் கூறுகின்றார் தேவேந்திரன். தூங்கி எழுந்த அனுமன் தன்னால் மாயமாக மறைய முடியுமா என சோதிக்கின்றார். தன்னால் மாயமாக மறைய முடிந்ததை எண்ணி மகிழ்கின்றார் அனுமன். அப்போது அங்கு வந்த வாலியின் தாய் அனுமனிடம், நீ வாலியை கொன்றுவிடக்கூடாது என வாக்கு கொடுக்குமாறு கூறுகின்றாள். அதற்கு அனுமனும் அவ்வாறே வாக்களிக்கின்றார். அப்போது அங்கு வந்த வாலியின் நண்பர்கள், அனுமனே, இன்று நீ அரண்மனையில் இருக்கின்றாய் அல்லவா? இன்று முழுவதும் நாங்கள் உன்னுடனேயே இருக்கப் போகின்றோம் என கூறுகின்றனர். அதே வேளையில் இராவணன் மாயாவியிடம், நீ சென்று சுக்ரீவனை இங்கு கொண்டு வர வேண்டும் என கூறுகின்றார். மேலும் அனுமனின் திறமைகளை பற்றி கூறி அனுமனுக்கு தெரியாமல் சென்று வருமாறும் கூறுகின்றான் இராவணன். அனுமனும் அவனது நண்பர்களும் லட்டுகளை மகிழ்ச்சியாக உண்கின்றனர். மாயாவி சுக்ரீவனை நெருங்க நினைக்கும் போது சூரியனின் பாதுகாப்பு கவசம் அவனை தடுக்கின்றது. அப்போது அந்த மாயாவி வாலியை போன்று மாய உருவெடுத்து, தான் செய்த தவறுக்காக என்னை மன்னித்துவிடு எனவும், தன் சொந்த தம்பியவே கொல்ல நினைத்த பாவி நான் எனவும் கூறி சுக்ரீவனை பாதுகாப்பு வலயத்திலிருந்து வெளியே வரச் செய்து அவனை கைது செய்கின்றான் மாயாவி. அப்போது அனுமனை, தாண்டி உன்னால் என்னை எதுவும் செய்ய இயலாது என கூறுகின்றான் சுக்ரீவன். மறுபுறம் காற்றில் மறைந்து லட்டுகளை திருட முற்படும் போது தாய் அஞ்சனையிடம் மாட்டிக்கொள்கின்றார் அனுமன். நான் எனது நண்பர்களுக்காகவே இவ்வாறு செய்ததாக அனுமன் கூறுகின்றார். மறுபுறம் அனுமனின் பெயரை உரக்க கூறி அழைக்கின்றான் சுக்ரீவன். சுக்ரீவனை தேடி சென்ற அனுமன் மற்றும் அனைவரும் சுக்ரீவன் இல்லாததைக் கண்டு மனம் வருந்துகின்றனர். அதற்கு அனுமன், சுக்ரீவன் தானாக இந்த பாதுகாப்பு வலயத்தை தாண்டி வராமல் யாரும் அவனை எதுவும் செய்திருக்க முடியாது என கூறுகின்றார். அப்போது ஆகாயத்தில் மாயாவி சுக்ரீவனை கைது செய்து அழைத்து செல்வதை பார்க்கின்றார் அனுமன். மாயாவி அனுமனிடம், உன்னால் முடிந்தால் சுக்ரீவனை காப்பாற்று எனவும், நான் சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு வாலியுடன் அழைத்து செல்லப் போவதாகவும் கூறுகின்றான். அதற்கு சுக்ரீவனின் தாய், நான் சுக்ரீவனை பறிகொடுத்து விட்டேன் என கூறியவாறே இந்த வார ஜெய் ஹனுமான் முடிவுற்றது. ஜெய் ஸ்ரீராம். ஜெய்.